வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் பாரதிய ஜனதா அரசு உறுதியாக உள்ளது. ஒடிசாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. 23 வருடங்கள் முதலமைச்சர் பிரதமராக இருந்துள்ள நரேந்திர மோடி மீது சிங்கிள் குற்றச்சாட்டு கூட கிடையாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக பரப்பப்படும் தகவலில் உண்மை இல்லை. தேர்வு முகமை விளக்கம். 3வது முறையாக வாரணாசியில் வரும் 14 தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாங்குநேரி சின்னதுரையின் உயர்கல்விக்கு துணை நிற்பேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பல் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் பாரதிய ஜனதா அரசு உறுதியாக உள்ளது என்று ஒடிசாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டப்பேரவை தேர்தலும் 2 கட்டங்களாக வரும் மே 13 மற்றும் ஜூன் 1 தேதிகளில் நடைபெற உள்ளது. அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் அம்மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ள நிலையில் பெர்காம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது நான் அயோத்தியில் நேற்று ராமரை தரிசனம் செய்தேன். இன்று ஒடிசா மக்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் ஜூன் 4 தேதி பிஜு ஜனதா தளம் அரசு காலாவதியாக போகிறது என்றும், அன்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முதலமைச்சர் யார் என்று அறிவிப்போம் என்றும், ஜூன் 10 தேதி பாரதிய ஜனதா முதலமைச்சருடன் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் பாரதிய ஜனதா அரசு உறுதியாக உள்ளது எனவும், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவருக்கு நாட்டின் மிக உயரிய பதவியை வழங்கிய பெருமை பாரதிய ஜனதாவிற்கு தான் உள்ளது எனவும், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வழிகாட்டுதலின் கீழ் ஒடிசாவிற்கு என்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்வேன் எனவும் தெரிவித்த அவர், காங்கிரசும் பிஜு ஜனதா தளமும் கொள்ளையடித்துதான் ஒடிசா மக்களின் இந்த நிலைக்கு காரணம் எனவும், பிஜு ஜனதா தளத்தின் சிறிய தலைவர்களும் பெரிய பங்களாக்களுக்கு சொந்தக்காரர்களாக உள்ளனர் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 23 வருடங்கள் முதலமைச்சர் மற்றும் பிரதமராக இருந்துள்ள நரேந்திர மோடி மீது சிங்கிள் குற்றச்சாட்டு கூட கிடையாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா மேற்கு வங்காள மாநிலம் புர்பா பர்தமான் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மம்தா பானர்ஜி பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க துர்காபூரில் 15 நாட்களாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் என்றும், 5 வருடங்கள் அவர் அங்கேயே தங்கியிருந்தாலும் துர்காபூரில் வெற்றி பெற முடியாது என மம்தா பானர்ஜிக்கு சவால் விடுகிறேன் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். மேலும் தொழில்துறை நகரமான துர்காபூரில் குற்றவாளிகளுக்காக புதிய தொழிற்சாலை தொடங்கி வைத்துள்ளார் என்றும், இந்தியா கூட்டணி 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளது எனவும், மம்தா பானர்ஜியின் அமைச்சர் வீட்டிலிருந்து 50 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டிலிருந்து 350 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது எனவும், நேற்றிரவு ஜார்க்கண்டில் அமைச்சர் வீட்டிலிருந்து 50 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மற்றும் பிரதமர் என 23 வருடங்கள் இருந்துள்ளார் எனவும், அவர் மீது சிங்கிள் குற்றச்சாட்டும் கிடையாது, அவர் மீது 25 பைசா அளவிற்கு கூட குற்றச்சாட்டு கிடையாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக பரப்பப்படும் தகவலில் உண்மையில்லை என தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி ஆகியவற்றில் இளநிலை படிப்புகளுக்கும், கால்நடை மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இளநிலை படிப்புகளுக்கும், ராணுவ நர்சிங் கல்லூரியில் BSc நர்சிங் படிப்பிற்கும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024-25 கல்வியாண்டு மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுதுவதற்கு நாடு முழுவதும் இருந்து சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் என மொத்தம் 24 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1,55,216 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தனர். இதில் 12,730 அரசு பள்ளி மாணவ மாணவிகள், நாடு முழுவதும் 557 நகரங்களில் தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நேற்று தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நடத்தியது. இதனிடையே ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மதோபூர் என்ற இடத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தில் நடந்த நீட் தேர்வில் மாணவர்கள் தேர்வு முடியும் முன்னரே வினாத்தாளுடன் வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து சுமார் 4 மணி நேரம் அளவில் கேள்வித்தாள்கள் சமூக ஊடகங்களில் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது.
இந்நிலையில் ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக பரப்பப்படும் தகவலில் உண்மையில்லை என்றும், தேர்வு முடிவதற்கு முன்பே வலுக்கட்டாயமாக வெளியேறிய மாணவர்கள் வினாத்தாளை இணையத்தில் பரப்பினர் என்றும், மாலை 4 மணி அளவில் தான் வினாத்தாள் பரப்பப்பட்டது. அதற்கு முன்பே தேர்வுகள் துவங்கிவிட்டன என தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. 3வது முறையாக வாரணாசியில் வரும் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2019ஆம் ஆண்டும் வாரணாசி தொகுதியில் வெற்றி பெற்று 2வது முறையாக பிரதமரானார். தற்போது 3வது முறையாக வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டியிடுகிறார். இறுதிக்கட்ட தேர்தல் நாளான ஜூன் 1ஆம் தேதி உத்தரப்பிரதேச தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். நாங்குநேரி சின்னதுரையின் உயர்கல்விக்கு துணை நிற்பேன் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு காழ்ப்புணர்ச்சி காரணமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த +2 மாணவர் சின்னதுரையும் அவரது சகோதரி சந்திரசெல்வியும் சக மாணவர்களால் தாக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை தற்போது அதிலிருந்து மீண்டு வந்து +2 பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் வாங்கியது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து செய்தியை பதிவிட்டுள்ளார். அதில் மாணவரை தொடர்பு கொண்டு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன், 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று நான் உறுதியளித்தபடி சின்னதுரை விரும்பும் கல்லூரியில் இணைவதற்கு உதவுவதாகவும், அவரின் உயர்கல்விக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்பேன் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் 27% அதிகரித்துள்ளது என்றும், கால்நடையினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு நிரந்தர தீர்வை பெறுவோம் என்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களின் தேர்ச்சி குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சியில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை மாநகராட்சியில் உள்ள 35 மேல்நிலை பள்ளிகளில் 4,998 மாணவர்கள் தேர்வு எழுதினர். அவற்றில் 4,355 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும், 87.13% தேர்ச்சி பதிவாகியுள்ளது என்றும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி 27% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்த அவர், கால்நடையினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு நிரந்தர தீர்வை பெறுவோம் என்றும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாநகராட்சி மாணவர்களை இந்த மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வரும்போது 417 ஸ்கூல்ஸில் ப்ரைமரி 206, மிடில் 130, ஹை 46, 35 ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12வது வகுப்பு, டோட்டலி நம்ம 1.2 lakh ஸ்டூடெண்ட்ஸை மாநகராட்சி சப்போர்ட் பண்ணுற நிலையில் 12ஆம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4,998 4,998 பீப்புள் அப்பியர் ஆனாங்க. அதில் 4,355 பாஸ் ஆகியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அனைத்து மாணவர்கள் மாநகராட்சி பள்ளி படிக்கும் மாணவர்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதில் ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் சற்று இம்ப்ரூவ்மெண்ட், 87.13%, கடந்த ஆண்டு 86.86%. இதை நாங்கள் வந்து டெக்னிக்கலி மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே உள்ள யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி நல்ல கல்வி தரத்தை கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு 87.13% வந்திருக்கு. கோவையில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் வடவள்ளி காவல் நிலைய ஆய்வாளர் பிராங்க்லன் என்பவர் 170 கிலோ எடையை சாதாரணமாக தூக்கி அசத்தினார். கோவை வடவள்ளி பகுதியில் தி ஸ்ட்ராங் மேன் சாம்பியன்ஸ் 2024 என்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டி சாய் டேக்வாண்டோ கிளப் சார்பில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சீனியர், ஜூனியர், சப்ஜூனியர் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்த நிலையில் பெஞ்ச் பிரஸ், டச் லிப்ட், புஷ்அப் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆண்களும் பெண்களும் அதிக எடையை தூக்கி பிரம்மி போட்டினர். அப்போது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த 64 வயது முதியவர் இளைஞர் போன்று தண்டால் எடுத்து அசத்தினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க வந்த வடவள்ளி காவல் நிலைய ஆய்வாளர் பிராங்க்லின் 170 கிலோ எடையை சாதாரணமாக தூக்கி அங்கிருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினார். இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்ற நபருக்கு இருசக்கர வாகனமும், முதல் பரிசு பெறும் 13 பேருக்கு சைக்கிள்களும், 2ஆம் பரிசு பெறுபவர்களுக்கு ஸ்மார்ட் வாட்சுகளும், 3ஆம் பரிசாக ஏர்பட்ஸ் மற்றும் பரிசு கோப்பைகளுடன் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அவைத்தலைவர் துரைசாமி மதிமுக குறித்து பேச அருகதையற்றவர் என கோவையில் மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன ராஜ் கடுமையாக சாடியுள்ளார்.
மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் 31வது ஆண்டின் துவக்க விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றப்பட்டது. விழாவை தொடர்ந்து மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருந்த நிலையில் அவற்றில் பல கட்சிகள் காணாமல் போனது என்றும், ஆனால் மதிமுக 31 ஆண்டுகளாக வீரநடை போட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பணம், பதவி, ஆசை அனைத்தையும் துறந்தவர் வைகோ என புகழாரம் சூட்டிய ஆடிட்டர் அர்ஜுனராஜ், வைகோ அணிமாறிவிட்டதாக முன்னாள் மதிமுக அவைத்தலைவர் துரைசாமி கூறி வருகிறார் என்றும், அவர் மதிமுக கட்சி குறித்து பேச அருகதையற்றவர் என்றும் என கடுமையாக சாடினார். அதற்கு முழுமுதற் காரணம் அதனுடைய தலைவர் வைகோ. தியாகமும் சேவையும் இரு கண்களாக கொண்டு தமிழ் இனத்திற்காக, மொழிக்காக, பூமி பந்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனைக்காக ஓங்கி குரல் கொடுக்கின்ற தலைவன். சுகதுக்கங்களை எல்லாம் எல்லோரோடும் பங்கு பெறுவது மட்டுமல்ல, துன்பங்கள் வரும்பொழுது தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு, சுகம் வரும்பொழுது அவையெல்லாம் தன்னுடைய சகாக்களுக்கு கொடுத்து அழகு பார்த்த தாயுள்ளத்துக்கு சொந்தக்காரர். வாஜ்பாயி அரசவையிலே அவர் மந்திரியாக வேண்டும் என்று அத்வானியும் வாஜ்பாயும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அதை மறுதளித்து தனது சகாக்களுக்கு, கண்ணப்பனுக்கும் செஞ்சியாருக்கும் அந்த பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர். வரும் காலங்களில் விடுமுறை எடுக்கும் மாணவர்களை கண்காணித்து அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்த உள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 12வது வகுப்பு தேர்ச்சி முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வை 12,724 மாணவர்களும், 13,827 மாணவிகளும் என 26,551 பேர் எழுதியுள்ளனர். இதில் 24,021 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மாணவர்கள் 86.74% மாணவிகள் 93.90% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 6% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும், தமிழகத்தில் நடைபெற்ற 12வது வகுப்பு தேர்வில் கடைசி இடம் பிடித்துள்ளது வருத்தம் அளிக்கும் நிலையில் இருந்தாலும் முதலிடத்திற்கும் கடைசி இடத்திற்கும் 7% வித்தியாசத்தில் இருப்பதாகவும், வரும் காலங்களில் விடுமுறை எடுக்கும் மாணவர்களை கண்காணித்து அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்த அவர், மாணவர்களின் கல்வித்தரம் உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர தெரிவித்துள்ளார். மங்களம் பகுதியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க அதிமுக சார்பில் 8வது நாளாக பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை அடுத்த மங்களம் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் அருள் பழனி தலைமையில் அதிமுகவினர் 8வது நாளாக நீர்மோர் வழங்கி வருகின்றனர். நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் 97.7% தேர்ச்சியை பெற்றுக் கொடுத்த மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் 97.7% தேர்ச்சியை பெற்றுக் கொடுத்த மாணவ மாணவிகளுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் வாழ்த்து தெரிவித்தபோது, திருப்பூர் மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்ற 23,242 மாணவர்களும் உயர்கல்வி தொடர வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் என தெரிவித்தார். மேலும் 95.75% அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவும், திருப்பூர் மாவட்டம் 2வது இடத்தில் தேர்ச்சி பெற்ற நிலையில் 3வது முறையாக முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றும் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் மாவட்ட நிர்வாகத்தில் எனது வேண்டுகோள் என்னவென்றால், 23,242 மாணவர்களும் உயர்கல்வியிலே சேர வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், ஹையர் எஜுகேஷன் அவங்க சேர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை 10,483 மாணவர்கள் தேர்வு எழுதி 10,037 மாணவர்கள், அதாவது
95.75% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி வாழ்த்தினர். திருவண்ணாமலை அடுத்த மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 250 மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பில் பயின்று வந்த நிலையில் அவர்கள் எழுதிய தேர்வின் முடிவுகள் வெளியானது. இதில் 91% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணினி, அறிவியல், உயிரியல் ஆகிய பாடங்களில் 100% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முதலாவது இடத்தை அபர்ணாவும் 2ஆவது இடத்தை பிரியாவும் பிடித்துள்ளனர். முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடினர். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் அரசு மேல்நிலைப் பள்ளி மங்களத்தில் படிச்சுட்டு வரேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட், என்னோடய டீச்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட். நான் வந்து இந்த தடவை 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அடுத்து நான் நீட் எழுதியிருக்கேன். நீட் எழுதி இந்த தடவை அதிக மார்க் வரும் எக்ஸப்ட் பண்ணுறேன். நான் வந்து டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகிறேன். நான் இங்கே 9th படிச்சுட்டு வரேன். இப்போது பள்ளி அளவில் 2ஆவதாக வந்திருக்கேன். இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு கண்டிப்பாக காரணம் வந்து முக்கியமாக டீச்சர்ஸ் தான். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு அவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோடய பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்ததாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி இதெல்லாம் இருக்கேன். கண்டிப்பாக யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வருவேன். அதுக்கான முழு முயற்சியும் கண்டிப்பாக எடுக்கும். மும்முனை மின்சாரம் வழங்கி எலுமிச்சை விவசாயத்தை காத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட எலுமிச்சை விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கீரமங்கலம், ஆலங்காடு, கொத்தமங்கலம், வடக்காடு, மரமடக்கி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மலர் விவசாயம், நெல் விவசாயம், காய்கறி விவசாயம் என அனைத்து வகையான விவசாயங்களும் நடைபெற்றாலும் மலர் மற்றும் மர விவசாயமே பிரதானமாக இருந்து வருகிறது. கோடை வெயில் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் எலுமிச்சை பழங்களின் விலையும் புதிய உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டிற்கு 100 டன்கள் எலுமிச்சை உற்பத்தி ஆகக்கூடிய பகுதியாக கீரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் இருந்து வந்த நிலையில் தற்போது போதுமான மும்முனை மின்சாரம் இல்லாததாலும் கடுமையான வெப்பத்தின் காரணமாகவும் எலுமிச்சை பழமாவதற்கு முன்னதாகவே மரத்திலிருந்து வெம்பி கீழே உதிர்ந்து விடுகிறது என எலுமிச்சை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதிகளில் எலுமிச்சை பழம் 1 கிலோ 110 முதல் 120 ரூபாய்க்கு விற்பனையாகி வரும் நிலையில் மதுரை மார்க்கெட்டில் 1 கிலோ ரூபாய் 140 விற்பனையாகி வருகிறது என்றும், நல்ல விலை கிடைக்கும் நேரத்தில் மும்முனை மின்சாரம் முறையாக கிடைக்காமலும் அதீத வெப்பத்தாலும் எலுமிச்சை உற்பத்தி வெகுவாக குறைந்திருப்பது ஆலங்குடி பகுதி விவசாயிகளை மன வருத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளது என்றும், முறையான மும்முனை மின்சாரம் வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரம் காத்திட அரசு முன்வர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்குன்றம் பராசக்தி வீரம்மா காளியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மாதவரம் அடுத்த செங்குன்றத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பராசக்தி வீரம்மா காளியம்மன் திருக்கோவிலின் 46ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா ஆலய ஸ்தாபகர் ராஜசுவாமி தலைமையில் நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் சிகர நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டிய ஆண்கள், பெண்கள் என சுமார் 4000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்கினி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அம்மன் திருவீதி உலா மற்றும் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பராசக்தி வீரம்மா காளியம்மனை வழிபட்டனர். கல்லூரி மாணவன் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் நெய்வேலியை அடுத்த வெள்ளூர் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்த வழக்கு வெள்ளூர் கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவன் விஸ்வா என்பவர் நண்பர்களுடன் என்எல்சிக்கு சொந்தமான சாம்பல் ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த போது விஸ்வா தண்ணீரில் மூழ்கினார். அப்போது உடன் வந்த நண்பர்கள் விஸ்வாவை காப்பாற்ற முடியாததால் தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த விருதாச்சலம் தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரில் மூழ்கிய விஸ்வாவின் உடலை தேடி வருகின்றனர். கல்லூரி மாணவன் தண்ணீரில் மூழ்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அருகே சூறாவளி காற்றில் முறிந்து சேதமான வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் விவசாயிகள் 100க்கணக்கான ஏக்கரில் வாழை மரங்களை பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் குலைத்தள்ளி, அறுவடைக்கு தயாராக இருந்த கதலி, செவ்வாழை, பூவாழை போன்ற 5000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையில் முறிந்து விழுந்தது நாசமாகின. இந்நிலையில் சூறாவளி காற்றில் சரிந்த வாழை மரங்களை பார்வையிட்ட பின் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
பட்டப்பகலில் மர்ம நபர்கள் வீடு புகுந்து பெண்ணை வெட்டி கொலை செய்துவிட்டு 3 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் நரசிம்ம நாயக்கன் பாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பாலாஜி நகரில் வசித்து வரும் மனோகரன் என்பவர் தனது குழந்தைகளுடன் வெளியே சென்றுவிட்ட நிலையில் மனைவி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் வீட்டின் உள்ளே புகுந்து ரேணுகாவை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு 3 சவரன் தங்க நகைகளை பறித்துக் கொண்டு தப்பியோடிவிட்டனர். இந்நிலையில் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய அவரது கணவர் மற்றும் மகள்கள் படுக்கையில் இரத்த வெள்ளத்தில் மனைவி ரேணுகா இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அதையடுத்து மனோகரன் பெரிய நாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ரேணுகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கைரேகைகள் மற்றும் தடயங்களை சேகரித்து கொலை குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நாகப்பட்டினத்தில் CPCL நிறுவன விரிவாக்க பணிகளுக்கு நில எடுப்பில் உரிய நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் 5 நாளாக ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எனப்படும் CPCL எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையின் விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்திய நிலத்திற்கு நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர்கள், தொழிலாளர்கள், மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் கடந்த 4 ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 4 நாட்களாக பிள்ளை பனங்குடியில் பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 5வது நாளாக ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கூலி எங்க ஊரு 60 வேலிலையும் நாங்கள் உழைச்சிதான் எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சோம். ஒரு பிள்ளைய டிப்ளமா முடிச்சிருக்கு, ஒரு பிள்ளை ஐடி பிடிச்சிருக்கு. அதனால நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணை அடித்து ஒவ்வொருத்தக்கிட்டையும் பண்ணை வேலை செஞ்சு நாங்கள் அந்த 60 வேலையில் விவசாயம் பண்ணி தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு காகுலி நிலம் கூட கிடையாது, எந்த மாமனா மாமியாக சொத்தும் எதுவும் கிடையாது. நாங்களே உழைச்சி தான் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சோம். எதனால் அந்த கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வச்சோன்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் கம்பெனி எடுக்கிறாங்களே, நம்ம பிள்ளைய சம்பாரித்து நம்மளுக்கு போடுமே அப்படிங்கிற துணிச்சலில் தான் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பண்ணை அடித்தோம், கல் சம்மந்தம், மண் சம்மந்தம், கொத்தனார் வேலைக்கு போனோம். ஒவ்வொருத்தகிட்டையும் நாங்கள் கான்ட்ராக்ட் நைட்டு 1 மணிக்கு கூட நாங்கள் வந்து பிள்ளைங்களை எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுட்டுலாம் நான் கான்ட்ராக்ட் நட்டுக்கிறேன். மூணாறு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி துவங்கியதை அடுத்து அதனை காண்பதற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். தென்னகத்து காஷ்மீர் என அழைக்கப்படும் கேரளாவின் மூணாருக்கு கோடை காலத்தில் சுற்றுலா வரும் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மாவட்ட சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி கடந்த 1ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. பூங்கா முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தத்ரூபமாக வரையாடு, யானை, காட்டுமாடு, மான்கள் ஆகியவற்றின் உருவங்கள் மற்றும் மியூசிக்கல் மவுண்டன் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக டைனோசர் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதனை காண இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கேரளாவின் மூணாறில் குவிந்துள்ளனர். மதுரையிலிருந்து வர்றோம், குடும்பமும் வந்திருக்கிறோம். கேரளாவுக்கு முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, கிளைமேட் வந்து ரொம்ப அற்புதமாக மனசுக்கு இல்லமாக இருக்குது. அதே மாதிரி இயற்கை காட்சிகள், அதே மாதிரி பூக்கள், மரங்கள், செடிகள், இங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அந்த விவசாயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு இதமாக இருக்கிறது. மதுரையில் இருக்கிற வெயில் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கு தமிழ்நாடு புறமும் கொஞ்சம் வெயில், உஷ்ணமாக வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வருகிற பொழுது அந்த கிளைமேட் மாறுது, ஒரு இதமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் ரொம்ப முக்கியமானது வந்து சுத்தமான ஒரு காற்று, ஆக்சிஜன் சுத்தமான ஒரு காற்று கிடைக்குது. அதனால் வந்து ஒரு 1 மாதம் 2 மாதங்களுக்கு இந்த காற்றுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்லதை கொடுக்கும். உடல்நிலைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதேமாதிரி மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். குடும்பமாக வருகிற பொழுது அது வந்து மிகப்பெரிய ஒரு இன்பமாக இருக்கும். பெரியகுளம் அருகே பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் சேதமடைந்த வாழை, பப்பாளி, முருங்கை, தென்னை உள்ளிட்ட விவசாய பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த குள்ளபுரம் பகுதியில் நேற்று மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்களும், 2 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டிருந்த பப்பாளி மரங்களும், 3 ஏக்கரில் முருங்கை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தது.
இந்நிலையில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் சேதமடைந்துள்ள வாழை, பப்பாளி, முருங்கை, தென்னை உள்ளிட்ட விவசாய விளைபொருட்களுக்கு தமிழக அரசு பாதிப்பை கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகள் கோடை வெயிலின் தாக்கத்தில் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் கடந்த மாதத்திலிருந்து கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. காலை முதலே வெயில் துவங்கி விடுவதால் சிக்னல்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் பொதுமக்கள் உச்சி வெயில் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்தனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அங்கு பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் புதிதாக சிக்னலில் பசுமை பந்தல் அமைத்ததன் மூலம் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகள் கோடை வெயில் தாக்கத்தில் சற்று இளைப்பாறினர். வருங்காலத்தில் நிரந்தர சின்னத்தை வசமாக்குவோம் என்றும், ஸ்டெர்லைட் ஆலை மூடிய விவகாரத்தில் முழு வெற்றியும் மதிமுகவை சேரும் என்றும் சென்னையில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவின் 31ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு இன்று காலை தலைமை கழகமான சென்னை எழும்பூரில் உள்ள தாயகத்தில் கழக பொதுச்செயலாளர் வைகோ கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல், பழங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பொதுச்செயலாளர் வைகோ தலைமையில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ இரத்த தானம் வழங்கி இரத்த தானத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா, வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் உயர்நிலைக்குழு உறுப்பினருமான ஜீவன், அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ், கொள்கை விளக்க அணிச் செயலாளர் ஆ வந்தியத்தேவன், தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கே கழகக்குமார் உட்பட மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருங்காலத்தில் நிரந்தர சின்னத்தை வசமாக்குவோம் என்றும், ஸ்டெர்லைட் ஆலை மூடிய விவகாரத்தில் முழு வெற்றியும் மதிமுகவை சேரும் என்றும் தெரிவித்தார். மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ, வைகோ என்றார் மறுமலர்ச்சி திமுக. திராவிட இயக்கத்தின் போர் முரசாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 102 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 5 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் 25,625 மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் ஆண்கள் 11,863 பேர் தேர்வு எழுதியதில் 10,410 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், பெண்கள் 13,762 பேர் தேர்வு எழுதியதில் 12,991 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், ஆண்கள் 87.75% பேரும் பெண்கள் 94.40% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த பள்ளிகளான தேர்வாய் அரசு ஆதி திராவிட மேல்நிலைப் பள்ளி, புதிய அலமாதி அரசு மேல்நிலைப் பள்ளி, ஞாயிறு கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி, பேரம்பாக்கம் மகளிர் மேல்நிலைப் பள்ளி, வேப்பம்பட்டு மாதிரி பள்ளி ஆகிய 5 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மட்டும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2 ஆண்டுகளாக மாணவிகள் தேர்ச்சி பெற்று முன்னிலை வகித்து வருகின்றனர். என் பேர் விஜயலட்சுமி. என் 2வது பொண்ணு இவ காணி வேதா. திருவள்ளூர் பக்கத்துல வேப்பம்பட்டுல மாடல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. இப்ப +2ல 573 மார்க் வாங்கியிருக்கா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. JEEல 0.5ல அவளுக்கு பர்சன்டேஜ் OBCக்கு போயிருச்சு. அவளுக்கு ஏரோஸ்பேஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆஸ்ட்ரானட் ஆகணும்னு அவளோட கனவு. அதுக்கு ஏதாவது உதவி கிடைச்சு அவளுக்கு ஏரோஸ்பேஸ்க்கு சீட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா ஏதாவது கிடைச்சு படிச்சானா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவளை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த ஸ்கூல்னு இல்ல எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸுமே இவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு அவ காப்பாத்திருக்கான்னு நினைக்கிறேன். எல்லா டீச்சர்ஸ்க்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் பாரதிய ஜனதா அரசு உறுதியாக உள்ளது. ஒடிசாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. 23 வருடங்கள் முதலமைச்சர் பிரதமராக இருந்துள்ள நரேந்திர மோடி மீது சிங்கிள் குற்றச்சாட்டு கூட கிடையாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக பரப்பப்படும் தகவலில் உண்மை இல்லை. தேர்வு முகமை விளக்கம். 3வது முறையாக வாரணாசியில் வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாங்குநேரி சின்னதுரையின் உயர்கல்விக்கு துணை நிற்பேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பல் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண ஜிம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.